பேராசை பிடித்த ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு இன்னும் நிலங்களும் இன்னும் வீடுகளும் இன்னும் தங்கமும் வேண்டுமென்று எண்ணினான். தனக்கு இன்னும் செல்வங்களும் இன்னும் சொத்தும் வேண்டுமென்று ஜெபித்து வந்தான். ஒரு நாள் ஒரு தேவதூதன் தோன்றி, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, நீ ஓடத் துவங்கு, நீ ஓடும் தூரம் வரை உனக்கு கொடுப்பேன் என்றான். அம்மனிதன் ஓடினான் ஓடினான் ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் களைப்படைந்த போது நினைத்தான், பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் ஓடினால் இன்னும் கொஞ்சம் கிடைக்குமே. அவனுக்கு தாகம் எடுத்த போது, இருக்கட்டும், இப்பொழுது நாம் தண்ணீர் அருந்த வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஓடிவிட்டு பிறகு பார்க்கலாம் என்று ஓடினான். திடீரென்று நெஞ்சு வலித்தது. மாரடைப்பினால் அங்கேயே விழுந்து செத்துப்போனான். தேவதூதன் 6 அடி நீளமான குழி தோண்டி அவனை உள்ளே போட்டு மூடிவிட்டு சொன்னான், உனக்கு வேண்டியதெல்லாம் 6 அடிதான். நாம் இந்த உலகத்தில் என்றென்றுமாய் வாழப்போவதில்லை. ஆகவே சொத்து குவிக்காமல் எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும். நம் பழைய துணிகளை ஏழைகளுக்கும் பாக்கெட் பணத்தில் ஒரு பகுதியை பிச்சைக்காரருக்கும் கொடுத்து வாழ பழகுவோம்.